ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இப்போது கிரேப் சீசன் ஆரம்பிச்சாச்சு. இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு கிரேப்ஸ் தோட்டம் இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் வெரைட்டி கிரேப்ஸ் வச்சுருக்காங்களாம். நம்ம வந்து அங்கே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு நம்ம பறிக்கக்கூடிய கிரேப்ஸை வச்சு கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம லாவெண்டர் பூ பறிக்க போயிருந்தோம்ல, அப்போ போகிறப்போ வழியில் வந்து இந்த தோட்டத்தை பார்த்தோம். இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேஷன் ஃப்ரூட் செடி. இது வந்து நம்ம வீட்லேயும் இருக்குது. இப்போ தான் வந்து அது ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அதோடய பூ வந்து இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து நம்ம இப்போ தான் வச்சுருக்கோம், ஆனால் பூவெல்லாம் இன்னும் பூக்கலை. அங்கே தான் வந்து கிரேப்ஸ் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இனி வந்து நம்ம அங்கே போய் கிரேப்ஸ் கொஞ்சம் பறிச்சிட்டு வரலாம். ஃப்ரண்ட்டில் ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்கல்ல, இவங்க வந்து குடும்பத்தோடு சேர்ந்து இந்த மாதிரி தோட்டம் வச்சுருக்காங்களாம். அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க என்னென்ன வச்சுருக்காங்க, அதை வச்சு என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த சைடில் இருக்கிற கிரேப்ஸ் எல்லாம் வந்து இவங்களே இங்கேருந்து பறித்து உள்ளே வந்து ஒயின் பண்ணுறாங்களா, அதனால அதுக்காக வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இது வந்து ஒயிட் ஒயின் பண்ணுறதுக்குள்ளே கிரேப்ஸ்லாம் அங்கே இருக்குது. இதை வச்சு தான் வந்து அவங்க வந்து ஒயிட் ஒயின் பண்ணுறாங்களாம். இது வந்து டேஸ்ட் பண்ண தந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரோ வந்து பறிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பறிக்கிறது வந்து இந்த சைடும், அதுக்கு அடுத்த ரோவும் நம்ம வந்து பறிக்கலாம். எல்லாருக்கும் ஒரு ஒரு பக்கெட்டும், அதுக்கப்புறமா கிரேப்ஸ் பறிக்கிறதுக்கு ஒரு கருவி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சின்னதாக ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு பிளேட் மாதிரி இருக்குது, சேஃப் தான். அதனால் அதை வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிரேப்ஸ் வந்து தனியாக கொத்தாக பறிச்சிடலாம். மேலே இருக்கிறதோட கீழே தான் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா வந்து பறிக்கிறவங்கெல்லாம் கீழே போய் பார்க்குறதே இல்லை போல இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா கீழே இருக்கிறது வந்து நல்லா பழுத்துருக்கு. யாருமே வந்து குனிகிறதே இல்லை. இங்கே இருக்குது. நம்ம வந்து இங்கேயே சாப்பிட்றதுனால ஓகே. அப்புறமா இந்த பேஸ்கெட் நிறைய வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப வெயில் இன்னைக்கு வேணும் மேடம். இங்கே வந்து ஒரே ஒரு கிரேப்ஸ் செடி தான் இது. அதில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கொத்து கொத்தா நிறைய கிரேப்ஸ் இருக்கு. ஆமாண்டா, ரொம்ப பெருசுல இது பறிக்கூடாதுடா. இதை வந்து உள்ள அவங்க ஒயின் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்காங்க, அதனால இந்த செடியை பறிக்கூடாது அப்படின்னாங்க. இந்த மாதிரி வச்சுருக்காங்க, நிறைய இருக்கு. அப்படியே ஒரு கிரேப்ஸ்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கிலோலாம் தாராளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள வந்து இந்த சைடில் நிறைய இருக்கு. நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு ஆளுக்கு வந்து ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு போகலாம். அதில் வந்து கொஞ்சத்தை வந்து நம்ம ஸ்டாம்ப் பண்ணி ஃபுட் பிரிண்ட்ஸ் எடுக்க போகிறோம், மீதியை வந்து ஜெல்லி பண்ண போகிறோம். ஆ ஆமாம், அங்கே ஒரு ஆள் வந்து இப்போவே வந்து கிரேப்ஸ்லாம் வேண்டாமா, ஜெல்லி தான் வேண்டாம். யார் பாஸ்கெட்லடா போடுவோம், இந்த பாஸ்கெட்டா? ஆ, இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கிரேப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெம் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள், அந்த ஸ்டெம் வந்து எவ்வளோ பெருசாகி இருக்குன்னு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் இந்த சைஸ் தான் இருக்குது, ஏன்னா அது வச்சு வந்து 2 வருஷம் தான் ஆச்சு. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் போல் ஆகியிருக்கான். அதனால் அந்த ஸ்டெம்மே அவ்வளோ பெருசாக இருக்குது. இது வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழுந்துருக்கு, அவ்வளோ பெரிய கொத்து அவ்வளோ இருக்குது. ஆனால் எல்லாமே இன்னும் பழுக்கலை. ஒரு செடின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சைஸ்க்கு தான் வச்சு கட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட கேப் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன், ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் கேப்லேயே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நிறைய வளர்க்குறாங்க. ஸோ இந்த ஒரு செடியிலே அவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்டாம்பிங்க்கு கிடையாது. இதெல்லாம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. நமக்கு வந்து பறிக்கிறோம்ல, அது வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ ஸ்வீட்டானதை வச்சு நம்ம வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்குது. அதை தான் வந்து நம்ம பறிச்சிருக்கோம். இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம ஜெல்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது தந்திருக்காங்க, ரெசிபி தந்திருக்காங்க. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய டைப் கிரேப்ஸ் வச்சுருக்காங்க. இந்த 2 ரோல் இருக்கிறது மட்டும்தான் நம்மளை மாதிரி வெளியிருந்து வர ஆளுங்க பறிக்க முடியும். மீதி இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து அவங்க பறித்து அதை வந்து இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ பறிச்சிருக்கோம். இதில் வந்து நல்லா பழுத்ததை மட்டும் தனியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஜாம் இல்லை ஏதாவது பண்ணிவிட்டு மீதியை வந்து தான் ஸ்டாம்ப் பண்ண போகிறோம். நல்லா பழுத்ததெல்லாம் வந்து நம்ம ஜாம் பண்ண எடுத்துகிட்டு மீதியை மட்டும் தனியாக பிரிச்சிட்ருக்கோம். ஓ, மீதி இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு பேரல் மாதிரி இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கால் வச்சு மிதித்து ஸ்டாம்ப் பண்ணோம்.
பழைய காலத்துல எல்லாம் இந்த மாதிரி தானே மிதிச்சு வைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்னதா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது. ஆனா அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மிதிச்சுட்டு அப்புறமா வந்து நம்மளோட ஃபுட் பிரிண்ட்ஸ் கால் தடவங்கள்லாம் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஈஸி பீஸி. ஓகே ஸ்டாம்ப் ஸ்டாம்ப் ஸ்டாம்ப். இனி ஃபுட் பிரிண்ட் பண்ண. ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்போ நினைச்சிட்டு மிதிக்கணும் வேண்டா. இப்ப செல்வி எப்படி மிதிக்கிறாங்கன்னு பாப்போம். நினைச்சாலும் பயமா இருக்குல்ல. நோ சர்வைவர்ஸ். நம்ம பறிச்ச ரெண்டு ரோ மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டாம்பிங்காக வச்சிருக்காங்க. ஏன்னா அது வந்து பயங்கர புளிப்பான கிரேப்ஸ், அதனால வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாம் வந்து அவங்களே உள்ள வந்து ப்ராசஸ் பண்ணி வைன் பண்றாங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நல்லா மிதிச்சுட்டு நம்மளோட கால் தடம் எடுத்துக்கலாம். அதுக்காக அச்சு ஒழுங்க வரலையாண்டா. வெயிட் பண்ணுங்க. சேம் பிளேஸ் சேம் பிளேஸ். ஆ இது வந்து நம்ம டைடை பண்ணிருந்தோம்ல அந்த மாதிரியும் பண்ணி தராங்க. நல்லா சுத்திட்டு இந்த மாதிரி கிரேப்ஸ் அந்த இதில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த கலர் வருது. இதுக்கப்புறமா நம்ம வீட்டில் போயிட்டு வினிகர் ஊற்றி இது பண்ணணும். டேஸ்டி. நம்ம பறிச்சுட்டு வந்த கிரேப்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. அவங்களே வந்து சின்னதாக ஒரு ரெசிபி மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இன்னைக்கு. ஆ சரி. ஆ மீன் வாஷ் இட். தென் வி கட் தி குக்ட் ஜூஸ். குக்ட் ஜூஸா? ஆ சரி. தேர்ட் ஸ்டெப். மேக் தி ஜெல்லி. ஃபோர்த் ஸ்டெப். தட் ஆல். தட்ஸ் ஆல். யா. அவ்வளோதானா? மொத்தம் ஃபோர் ஸ்டெப்ஸ் தானே. அப்போ ஈஸியாக பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாமா? ம், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி வந்து நம்ம அந்த இதிலேருந்து அந்த கிரேப்ஸை மட்டும் எடுத்து போட்டுடலாம். ம், அதையும் போடுறா. ஏன் தங்கம் ஹேண்டெல்லாம் டயர்ட் ஆகிடுச்சா? இல்லை இப்போ தான்டா ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டியா? இப்போ வந்து நம்ம அடுத்தது அளந்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்ட்டு. அப்போ தான் நமக்கு தெரியும் எவ்வளோ ஜெல்லி கிடைக்குதுன்ட்டு. கிட்டத்தட்ட 2.5 கிலோ இருக்குது. அடுத்தது வந்து நம்ம கிரேப்ஸை வந்து கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணும். ஓகேவா? இது வந்து ரொம்ப கொஞ்சம் புளிக்க தான் செய்யுது. அவங்க வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற கிரேப்ஸ்லாம் தனியாக வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி தான் கிரேப்ஸை வந்து ஒரு பேரலில் போட்டு நல்லா ஸ்டாம்ப் பண்ணி தான் வந்து அந்த ஜூஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைன் பண்ணுவாங்க. சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் போகணும். அதனால் புளிக்கிற கிரேப்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ம், ஓகேவா? கொஞ்சம் ஜூஸ் குடிச்சு பார்க்குறியா? புளிக்குதாடா, சரியான புளிப்பு. பார்த்தோன்னா இவ்வளோ ஜூஸ் மாதிரி வந்திருக்கு. ஆனால் ஜூஸ் வந்து ரொம்ப புளிப்பு. நான் வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பார்த்தேன். அவங்க போட்டிருக்காங்க 3 கப் கிரேப் ஜூஸ்க்கு 5.5 கப் வந்து சர்க்கரை சுகர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. யாரா இவ்வளோ போடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா நிஜமாவே போடணும் போல தான் இருக்குது. அந்தளவுக்கு புளிப்பாக தான் இருக்குது. My brain is swan. Uh-huh. Cuz my muscles are so strong. Cuz my brain is swan and
My muscles are swollen from the brain. Uh-huh. The swollen brain keep my muscles very strong. Oh. And then the orange juice comes from my muscles. சரி நீ தந்தா தானே ட்ரை பண்ணி பார்க்க முடியும். But no, you don't. Yeah. Cause your brain don't think. என் பிரெயின் திங்க் பண்ண தெரியாதாடா? No. Oh, my brain. Your brain is tired. But mine is still waking up. My brain is still waking up. சரி. My brain is still waking up. சரிடா சரிடா. நீ மா ரோல் பண்ணி பாப்பமாடா. Like this. A banana juice. Hmm. You have any juice too? Hmm. Go, Dad. Camera pidikira vaale motta parunga daddy. Indha mari juice alla eduthirukom. Ini vandha namma vandu stove la vachi soodu pannidalam. Nalla kodika vachi eduthittu vandirken. Juice la vandu ore alavukku nalla pirinjirukku. Ipo vandha namma idha vandu filter pannidalam. First vandu konjam karisla vadikettikiren. அதுக்கப்புறமா நம்ம வந்து சின்னது யூஸ் பண்ணலாம். மொத்தத்தில் 6 கப் ஜூஸ் இருந்துச்சு, அதில் வந்து 4 கப் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் வந்து ஜூஸாகவே வச்சுருக்கேன். மீதி 2 கப்பில் வந்து குச்சி ஐஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து பெக்டின் போடணும். அப்போ தான் வந்து அந்த ஜெல்லி மாதிரி செட் ஆகும். அதுக்காக பெக்டின் வந்து பழங்கள்லேருந்தான் எடுப்பாங்க. பெக்டின் அப்படி இல்லைனா ஜெலட்டின் இல்லை அகரகர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு ஒரு அளவு இருக்கும். இதில் வந்து 1.5 பேக்கெட் நான் போட போகிறேன். நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு இதை வந்து 1 நிமிஷம் நல்லா ரோலிங் பாயிலுக்கு வந்து நம்ம கொண்டு வரணும். நல்லா இந்த மாதிரி ரோல் ஆகிற மாதிரி கொதிக்க வைக்கணும். அந்த சைடில் வந்து கொஞ்சம் அந்த நுரை நுறையாக வரும்ல, அதை வந்து நம்ம வெளியே எடுத்து வச்சிடுறேன். 4 கப் ஜூஸுக்கு 6 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது போதும். நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஜாரை ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். சைடில் அது ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போவே வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே அந்த ஜார்லாம். அப்போ வந்து கொஞ்சம் லைஃப் நல்லா வரும். அந்த கரண்டியை தூக்கி உள்ளே போட்டிருக்கேன். இதை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. அந்த பாட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏன்னா சுகர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக டேஸ்ட் பண்ணேன். சடா, நம்மளோட ஹோம்மேட் ஜெல்லியெல்லாம் ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே போடல. அதனால் வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து வச்சுக்க முடியாது. 3-4 வாரம் போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீசரில் தான் ஃபஸ்ட்டே நம்ம போட்டு வைக்கணும். இது வந்து எல்லாமே நமக்கு கிடையாது, ஒன்று தான் நமக்கு. மீதி 3 நான் வந்து கொடுத்துருவேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துருவேன். அதனால் வந்து இதை மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். எப்படியும் வந்து ஒரு 2 வாரத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சுருவோம். இது வந்து 24 மணி நேரத்தில் செட் ஆகிரும். அதனால் நான் வந்து வெளியவே அப்படியே வைக்க போகிறேன். நாளைக்கு இது வந்து எப்படி செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இது வந்து நேற்றுக்கு ஊற்றி வச்சுருந்தோம். அடுத்த நாள் காலையில் பார்க்குறப்போ நல்லா செட் ஆகியிருக்கு. பாருங்கள், அந்த கலரே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப திக்காகாது, நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்ல சூப்பரான கலராக இருக்குது. இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது. இதை விட இனிப்பு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப திகட்டும். அதனால் இது வந்து கரெக்டாக இருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பை.